ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. இன்னைக்கு டாபிக் எதை பற்றிதுன்னா, நான் கன்வெர்ட்டபிள் டிபஞ்சர்ஸ் என்சிடியை பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக. இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எப்படி முதலீடு பண்ணுவது அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்சிடினா என்னென்னு பார்த்துடலாம். என்சிடினது நான் கன்வெர்ட்டபிள் டிபஞ்சர்ஸ். இந்த மாதிரி என்சிடியை வந்து ப்ரைவேட் கம்பெனி, தனியார் நிறுவனங்கள் தான் பப்ளிக்கில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கில் கொடுக்குறப்போ முதலீட்டாளர்கள் யார் வேணாலும் போய் இந்த என்சிடியில் முதலீடு பண்ணலாம். அப்படி முதலீடு பண்ணும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த ப்ரைவேட் கம்பெனி அவங்க பிஸ்னஸை வளர்ச்சிக்காகவும், ப்ளஸ் ஆல்ரெடி வேறு ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலும் வேறு விதமான வட்டியாக இருக்கா கொடுக்கணும்னாலும் கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை வச்சு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டிபஞ்சர்ஸை பொறுத்தளவுக்கும் ஒரு கடன் பத்திரங்கள் மாதிரி தான். இந்த கடன் பத்திரங்கள் எப்படி ஒர்க் ஆகுன்னா, எஃப்டி மாதிரி அதில் கொடுக்கக்கூடிய வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரி, இந்த என்சிடியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த என்சிடியில் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த என்சிடியை பொறுத்தவரைக்கும் கம்பெனி வந்து ரேட் பண்ணுவாங்க, வாங்கலாமா வேணாமா, என்ன மாதிரி ரேட்டிங் இருக்குது, AAA AA அப்படின்ற மாதிரி கிரெடிட் ஏஜென்சி வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தும் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். மூணாவது, இந்த மாதிரி என்சிடியில் முதலீடு பண்ணி நீங்கள் அந்த என்சிடியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும், ப்ளஸ் டிமேட் ஃபார்மில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு டிடிஎஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாலாவது, இந்த என்சிடிக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமானது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டியானது உங்களுக்கு மாதம் மாதம் வேணுமா, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வட்டி வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. சரி, மூணாவது, இந்த என்சிடியில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மூணு விஷயங்கள் சொல்கிறோம். ஒன்று, இந்த என்சிடியோட ரேட்டிங் தரம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். தரம்ன்றது கிரெடிட் ஏஜென்சி கொடுப்பாங்க, AAA AA AAA. AAA ரொம்பவே ஹை ரேட்டிங்கு, எந்த ஒரு டிஃபால்ட் இல்லாமல் கரெக்டான டைமில் பணம் வாங்கி கரெக்டான டைமில் வட்டி போட்டு பணம் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AA அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா AAA AA அப்படின்ற பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. ரெண்டாவது, இந்த என்சிடியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று செக்யூர்டு என்சிடி, இன்னொன்று நான் செக்யூர்டு என்சிடி. செக்யூர்டு என்சிடியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இன்கேஸ் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்க வரக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்னா, ஸோ முதலீட்டாளர் பணம் என்னமாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து உங்களுடைய அசட் சொத்துக்களை விற்று கிடைக்கக்கூடிய பணத்தை, எவ்வளோ பணம் வந்து முதலீட்டாளர்கள் பண்ணியிருக்காங்களோ அதை விற்று முதலீட்டாளர்கள் பணம் கொடுப்பாங்க செக்யூர்டு என்சிடியில். நான் செக்யூர்டில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது, அதை பார்த்துக்குங்க. மூணாவது, எந்த கம்பெனி என்சிடியை கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, இதற்கு முன்னாடி கடன் கொடுத்து கடன் கரெக்டான டைமில் முதலீட்டாளர்கள் கொடுத்துருக்காங்களா, வட்டி கரெக்டாக கொடுக்குறாங்களா, என்ன மாதிரி லாபம் வரும், என்ன மாதிரி ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றதை எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். சரி, என்சிடி பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது எதுன்னா, ஜேஎம் ஃபினான்சியல் இப்போ ரீசெண்டாக பப்ளிக்கில் லான்ச் பண்ணியிருக்க என்சிடியை பற்றி, அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ஸோ இந்த என்சிடி மூலிமா அவங்க பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணி மினிமம் வந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்த ஒரு 400 கோடி வரைக்கும் மொத்தமாக 100 + 400 = 500 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் அவங்க பப்ளிக்கில் வந்து இந்த கடன் பத்திரங்களை வந்து கொடுப்பாங்க. முதலீட்டாளர்கள் யார் வேணாலும் முதலீடு பண்ணிக்கலாம். இந்த என்சிடிக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன ரேட்டிங்னா, WA ஸ்டேபிள் அப்படின்ற மாதிரி ரெண்டு கிரெடிட் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. இந்த என்சிடி எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, September 23, 2021 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, October 14, 2021 க்ளோஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முன்னாடி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க அப்ளை பண்ணுற அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாண்டு வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ டெபஞ்சர் அலோகேட் பண்ணுவாங்க. சப்போஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போகும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இந்த பாண்டு டெபஞ்சர்ஸ் எங்கே லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, BSE அப்படின்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டீங்க. எவ்வளோ பணம் இதில் தேவை, என்ன மாதிரி சீரிஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு என்சிடியை வந்து ஒரு டெபஞ்சர் வந்து 1000 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு மினிமம் 10 NCD நீங்கள் வாங்கணும்னு வச்சுருக்காங்க. ஸோ 1000 × 10 மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 10,000 ரூபா உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 500 கோடி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, அதில் 40% பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு மட்டும் பண்ணுவாங்க. HNI 30%, இன்ஸ்டியூஷனுக்கு 15%, நான் இன்ஸ்டியூஷனுக்கு 15%னு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இந்த என்சிடி 4 சீரீஸில் வருது. Series 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு சீரீஸும் 10 வேரி ஆகும். 1 சீரீஸ் பார்த்தீங்கன்னா 39 மாதம், 60 மாதம், 100 மாதம் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி வட்டி என்ன விதம் கொடுக்குறாங்க, மாதம் மாதம் வட்டி கொடுக்குறாங்களா, இல்லை ஆனுவலி கொடுக்குறாங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி விதம் வந்து ஒவ்வொரு சீரீஸ்லையும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8.30% சீரீஸ் 4 கொடுக்குறாங்க.
உங்களுக்கு எந்த சீரீஸில் வேணுமோ, எப்படி வட்டி வேணுமோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வேணுன்றதை பார்த்துக்கிட்டு அந்த சீரீஸில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். சரி, அவங்க இஷ்யூ பண்ண என்சிடியை பற்றி ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு, எவ்வளோ பணம் வேணும்னு பார்த்துட்டோம். ப்ளஸ் அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஜேஎம் ஃபினான்ஸு ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் தான் அந்த கம்பெனி. இந்த கம்பெனி எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா 1984 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கீழே கிட்டத்தட்ட 8-10 கம்பெனி சப்சிடரி இருக்காங்க. ஹோம் லோன் இருக்காங்க, அப்புறம் ஜேஎம் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்காங்க, அப்படின்ற மாதிரி 10 சப்சிடரி இருக்குது. கிரெடிட் ரேட்டிங் நான் முன்னாடியே சொன்ன டபிள்யூஎஸ் டேபிள் அப்படின்னு. இந்த கம்பெனி வந்து என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குற பிஸ்னஸ் தான் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 5 செக்டருக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் சரி இல்லை ரீட்டைல் இருந்தாலும் கடன் கொடுக்குறாங்க. பீச் போக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, ரீட்டைல் மார்டேஜு, கேபிட்டல் மார்க்கெட்ஸு, ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட் ஃபினான்சிங் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட இன்ஸ்டியூஷனுக்கும் அவங்க லோன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அந்த கம்பெனியோட நெட் ஒர்த்துன்னு பார்க்குறப்போ 1852 கோடி ரூபாய் பணமாக இருக்குது. அதாவது June 30, 2021 டேட் முடிகிறப்போ எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க, கடன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வெளியிலன்னா 3228 கோடி ரூபாய்க்கு கடன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கடன் வெளியிலேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க, அந்த கம்பெனி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2534 கோடி ரூபாய் கடன் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க லோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோன் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அது என்ன டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படின்னா, ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் குறிக்குது. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு மோடு இருக்குது, ஒன்று ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் எனேபிளில் இருக்கணும். ஸோ உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் எனேபிள் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செக்ஷன் இல்லைனா சர்வீசஸில் போயிட்டு டிமேட் அல்லது ஏஎஸ்பிஏ அப்படின்ற செக்ஷன் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதான் ஏஎஸ்பிஏ அப்படின்னா அப்ளிகேஷன் செக்யூர்ட் பை பிளாக்டு அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். என்சிடி எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க, மினிமம் அமௌண்ட் எவ்வளவு, அது எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட் ஆனது அந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு டைரெக்டாக போகும். அவங்க உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அலோகேட் பண்ணலாமா வேணாமான்றதை பார்த்துட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்றதை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு அலோகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, அவங்க இன்டர்நெட் பேங்க் மூலியம் நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அமௌண்ட்டு பிளாக்டு அமௌண்ட்டு ஸோ அவங்களுக்கு போகும். அதாவது ஜேஎம் ஃபினான்ஷியலுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு பாண்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க, அதாவது டெபஞ்சர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு பிளாக் பண்ண அமௌண்ட்டு வித்தின் அ சர்டன் பீரியடில் வந்து அது ரிலீஸ் ஆகிடும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு. ஸோ அது வந்துடும். ஸோ மேலே சொன்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீ ரெஃபரன்ஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அங்கேருந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ மேலே சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறோம். என்சிடினா என்ன, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் கொடுக்கக்கூடிய என்சிடியில் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க கம்பெனி என்ன மாதிரி இருக்குது, லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கடன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க இன்டர்நெட்டில் அவைலபிலிட்டி இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் முதலீடு பண்ணலாமா வேணாமா இல்லை அல்டர்நேட்டுக்கு வேறு ஏதாவது நீங்கள் பார்க்குறனாலும் கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவாக எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.